ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி டீ கடையில் தான் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கெஜிரா ஸ்வீட் போண்டான்னு சொல்லுவாங்கள்ல, அது பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி இந்த பவுலில் கொட்டிடலாம். இப்போ இந்த பவுலில் வந்து மைதாவை கொட்டிட்டேன். இப்போ இந்த கிளாஸில் முக்கால்வாசி ரவை எடுத்திருக்கேன், அதையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்புறம் 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா மாவு, 1/2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பவுல்ல வந்து இந்த ரவை ஆட் பண்ண பார்த்தீங்களா, இந்த கிளாஸ் அளவுக்கு ஃபுல்லா சக்கரை எடுத்திருக்கேன். ஸோ அதனால இந்த கிளாஸ் ஃபுல்லாக சக்கரை எடுத்து இந்த 1 கிளாஸ் தண்ணியை வந்து இதில் கரைச்சி போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஏலக்காவை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஊற்றி தான் நம்ம இந்த மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கிளறி பிசைய போகிறோம். நான் இதை உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாவு வந்து நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதை மூடி 1/4 ஹவர் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி சுட ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த மாவெல்லாம் பிசைஞ்சு நல்லா ஊறி ஆச்சு. இப்போ நான் இதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன். சின்ன சின்னதாக தான் பிடிச்சி வச்சிருக்கேன், பெருசாக பிடிக்கல. நான் சின்னதாக பிடிச்சிருக்கேன். கடையில் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இப்போது ஒரு உருண்டை எடுத்து இந்த கத்தியை வச்சு இப்படி சும்மா ஒரு ப்ளஸ் மாதிரி போடலாம். ஸோ அப்போதான் அது வெடித்து வேகும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த உருண்டையை இதில் போடுறேன். இது வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க, ஃபுல்ல வைக்காதீங்க. சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வைங்க, அது ப்ரௌன் ஆனதும் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் அந்த ப்ளஸ் மாதிரி பண்ணி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட கெஜிரா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை இந்த டிஷ்ஷை உங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, குயிக்காக பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீயோடு வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.